வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் கார்னர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதில் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அந்த இடம்லாம் ஃபுல்லாக பிளைண்டாக இருக்கும், அதனால் அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ முன்னால் அந்த காருக்கும் நம்ம காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதை எப்படி சுலபமாக நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதற்காக இப்படி பானட்டோட ஹைட்டை கம்மி பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணிக்குள்ளே ஒரு கூர்மையான ஆப்ஜெக்டை நகர்த்துறேன், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நகர்ந்துருச்சு. அதுவே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை, கூர்மையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்துறேன், ஒரு அலையை வந்து உருவாகுது, ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுது தண்ணியில். இதே தான் அங்கே காற்றுலேயும் இதே தான் நடக்கும், ஃபுல்லாக காற்று இருக்குது. இப்போது காற்றை வந்து கிழிச்சிட்டு போகணும், அப்போ தான் நமக்கு வந்து சரியான பர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் கிடைக்கும். ஆனால் இது மாதிரி நேராக இருந்தால், ஸ்ட்ரெயிட்டாக உயரமாக இருந்ததுன்னா காற்றை தள்ளிட்டு தான் போகும், அப்போ மைலேஜும் ட்ராப் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும். அதனால தான் இந்த மாதிரி கூர்மையாக வைக்கும்போது நமக்கு அந்த ஏரோடைனமிக்ஸ் கரெக்டாக கிடைக்கும், காற்றுலாம் எல்லா சைடும் பிரிஞ்சு போயிடும், காற்றை தள்ளாது, நமக்கு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால தான் பானட்டோட ஹைட்டை இப்படி கம்மி பண்ணி முன்னால் சைடு கொஞ்சம் கூர்மையாக வைக்கிறாங்க. நீங்கள் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு டிரைவர் அவருடைய காரில் முன்னால் போயிட்டு இருந்த காரில் முட்டி நின்றுருந்தார். அப்போ இது மாதிரிலாம் இருக்கிறது எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நம்ம இதை பார்க்கலாம். இதுதான் நம்ம காரு. இப்போ இது வந்து விண்ட்ஷீல்டு, ஃப்ரண்ட் சைடு கண்ணாடி, இந்த கண்ணாடி இது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்குறேன் டிரைவர் சீட் பொசிஷனில், இது பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டு, இது பேக் சீட்டு. இப்போது நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு கார்னரை ஜட்ஜ் பண்ண போகிறோம், இங்கே டிரைவர் சீட் ஆங்கிள்லேருந்து. அதனால் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன் அதுக்கு நேராக. ஓகே, இப்போது இந்த விண்ட்ஷீல்டில் இந்த டச் ஆகுது பாருங்கள் இடம், இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த விண்ட்ஷீல்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு டாட் வைக்கிறேன். அந்த டாட்டை தான் நான் இப்போது கண்ணாடியில் மார்க் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போது இது வந்து நார்மலாக ஒரு கார், முன்னால் பானட் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார். ஒரு சில கார்களில், இப்போது ஹோண்டா அக்கார்ட், ஹுண்டை சொனாட்டா, அதிலலாம் பார்த்திங்கன்னா முன்னால் பானட் பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நான் கொஞ்சம் பானட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இது வரைக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த டாட் இங்கே வரக்கூடாது, உங்கள் காரனுடைய பானட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல அந்த டாட் வரும். இதுவே பானட்டே ரொம்ப சின்னதாக, இப்போது டாட்டா நானோ மாருதி ஆம்னிலாம் பானட்டில் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது மாருதி ஆம்னி அப்புறம் நேனோலாம் இந்த இடத்துல வந்துடும் அந்த பானட் எட்ஜ். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் டாட் எங்கே வருதுன்னா இங்கே வருது. இந்த மூணு டாட்டையும் நீங்கள் நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வரும். மூணுமே லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான், கார்னர் ஜட்ஜ்மெண்ட் தான், ஆனால் பாயிண்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வருது. இப்போது உங்கள் கார் இதில் எந்த டைப்புன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது வந்து நேனோ அந்த மாதிரி, இது வந்து சாதாரணமாக இப்போ என்னோட கார் ஃபிகோவே வச்சுக்குவோம் இது மாதிரி, இது வந்து எண்டவர் அந்த மாதிரி பானட் நீளமாக உள்ள கார்கள். அப்போது ஒவ்வொரு கார்களுக்கும் இது இந்த பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது இந்த பாயிண்ட் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் முன்னால் அங்கே பாருங்கள் ஒரு கார் நிறுத்திருக்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது காராக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ஏதோ ஒரு கொஞ்சம் ஹைட்டான ஆப்ஜெக்டை வச்சு அதுக்கு நேராக பக்கத்தில் போய் நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், உங்கள் கார் உங்கள் டிரைவர் சீட் ஆங்கிள்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். எனக்கு அந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது எனக்கு கரெக்டாக. அதனால் நான் இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். இப்போது அதை நான் டிரைவர் சீட் ஆங்கிள்லேருந்து பார்த்தேன்னா, இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த எட்ஜும்
அந்த கார்னுடைய எஜ்ஜும் அந்த பாயிண்ட்டும் ஒரே சேமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் இப்போ ஒட்டியிருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நல்லா க்ளோஸாக போய் நிறுத்துறக்காக தான் இந்த பாயிண்ட்டு. இது வந்து நம்ம ரன்னிங்கில் இது பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா ரன்னிங்கை பொறுத்தளவுக்கு மற்ற கார்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வரும், தூரமாக வரும். ஓகே, இது கரெக்டாக அந்த கார்னருக்காக இது மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு அந்த ஆப்ஜெக்ட் கொண்டு போகணும், அவ்வளோதான் இந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட். ஆனால் ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுது பாருங்கள். அதாவது நம்ம ஒரு சில இடத்துல கார் தெரியுது, ஒரு சில இடத்துல வைப்பர் தெரியுது. அதனால் நம்ம வைப்பர் மட்டும் நம்ம அடையாளமாக வைக்க முடியாது. நமக்கு நம்ம காரினுடைய லாஸ்ட் எண்டு எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட். அதனால் லெஃப்ட் சைடு நமக்கு கார் எவ்வளோ தூரம் தெரியுதோ அதோடு நம்ம நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு கார்னர் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவு நமக்கு பர்ஃபெக்டான ஸ்பேஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம், அது அவ்வளோ தூரம் முன்னால் இருக்குது. அங்கே யாராவது நின்று பார்த்து சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் யாரும் இல்லாதப்போ கூட நம்ம நிறுத்தணும் அப்படின்னா, நம்ம ஒரு அசியூம் பண்ணி தான் போகிறோம். நம்ம காரினுடைய பானட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியும். இங்கிருந்து ஒரு 5 அடி 6 அடி இருக்குதுன்னா, அதுக்கு தகுந்த கேப்பை நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோம் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா பர்ஃபெக்டான ஸ்பேஸ் கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நான் இப்போது ஒட்டியிருக்கிற இந்த ஸ்டிக்கரை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு லெஃப்ட் சைடு அந்த ஆப்ஜெக்ட் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அந்த லைன், நம்ம காரினுடைய எட்ஜு எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த எட்ஜை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தி நம்ம இப்போ அந்த காருக்கு ரொம்ப க்ளோஸாக போய் கார் நிறுத்த போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் கார் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் அந்த காரை கொண்டு போகணும். அதே நேரத்தில் அந்த ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட்டும் அந்த கார்னரும் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ வந்து நம்ம காரினுடைய பானட்டுக்கும் அந்த காருக்கும் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல நான் நோட் பண்ணியிருக்கிறேன். இதுவே இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஓட்டினீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிரும் அந்த காருக்கும் நம்ம காருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். இது வந்து கரெக்டான ஸ்பேஸ், ஒரு 1.5 அடியிலேருந்து 1 அடி கேப் இருக்கும் நம்ம காருக்கும் அந்த காருக்கும். நீங்கள் பாருங்கள், வெளியிலேருந்து நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் நம்ம காருக்கும் அந்த காருக்கும். எல்லாமே டிரைவர் சீட் ஆங்கிலிருந்து தான் பார்க்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு போய் க்ளோஸாக நிறுத்தலாம். எதனால் அந்த ஒரு 1.5 அடியிலேருந்து 1 அடி கேப் விட்டுருக்குறேன் அப்படின்னா, நம்ம சைடு மிரர் வந்து ஒரு 1.5 அடி வரும் கிட்டத்தட்ட. ஒரு சில காருக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். அப்போ அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த காரில் மோதிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த 1 அடி கேப் மெயின்டைன் பண்ணுறது. ஏன் 1 அடினா, அந்த காரினுடைய சைடு மிரர் இருக்குது, அப்போ ரெண்டும் சேரும்போது கரெக்டாக 1 அடி கேப் வந்துடும். அதனால் அந்த கேப் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், நமக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். ஸ்டியரிங் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி போகும்போது கரெக்டாக நமக்கு அந்த கேப் மெயின்டைன் ஆகும். அந்த சைடு மிரர் டச் ஆகலை பாருங்கள். அதாவது நான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்தணும். ஹை ஸ்பீடில் போகும்போதெல்லாம் நம்ம இந்த மெத்தட் பயன்படுத்தக்கூடாது. ஸ்லோ ஸ்பீடில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் நிறுத்துகிறோம், அல்லது ஸ்லோ ஸ்பீடில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறோம் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதில் பாருங்கள், வீலுக்கு மேலே கார் வந்து காரினுடைய பானட் வந்து இங்கே இருக்குது, ஆனால் அந்த வீலுக்கு மேலே ஒரு பெண்ட் இருக்குது. இன்னும் ரெனால் டஸ்டர் இல்லைன்னா அது நல்லாவே தெரியும், நல்லாவே வெளியே இப்படி கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டணும். இன்னும் அலைவீல்லாம் போட்டோம்னா டயர் வந்து வீல் வந்து காருக்கு வெளியே வந்திருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பண்ணணும். நான் மறுபடியும் இன்னொரு தாட்டி சொல்லிடுறோம் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம கார் இந்த இடத்துல ஒரு லைனாக தெரியுது பாருங்கள், இதோட நம்ம கார் முடிஞ்சது. அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட். லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோம். இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம வெளியே கொண்டு வந்துடணும் இந்த பாயிண்ட்டுக்கு வெளியே. இந்த பாயிண்ட் எப்படி ஒட்டுறதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் நிறுத்தி வச்சு உங்கள் கார்க்கு எந்த இடத்துல ஓட்டினா கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஒரு சில கார்களுக்கு பானட்டே இருக்காது, சின்னதாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அதனால் உங்கள் காருக்கு எந்த லெவலில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓட்டுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.